அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள். பாவ கிரகங்கள் வக்ரமானால் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நல்ல பலன்கள்ன்றது எந்த அளவுக்கு நன்மையையும் எந்த அளவுக்கு தீமையும் கொடுக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி ஜென்ம சனி ஓடிட்டுருக்கு, 7.5 சனி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். மேற்கொண்டு அவர் வேறு இப்போ வந்து இந்த ஆணி 2ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி ஐப்பசி 18 வரைக்கும் வந்து வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நம்போது பாடாக பட்டுட்ருக்கேன், அந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு விடைவு காலம் இல்லையா அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் மூச்சு விடுற அளவுக்கு கொஞ்சம் விடைவு காலம் இருக்குது இந்த வக்ர காலகட்டத்தில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதி வக்ரம் அடைஞ்சு உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். கூடவே பார்த்திங்கன்னா அவர் வந்து குரு பகவானையும் பார்க்குறார். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியாக சிம்ம ராசியையும் பார்க்குறார். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியும் பார்வை செய்கிறார். வேலை பளு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த வேலை பளு அப்படின்னும்போது இந்த வேலையில் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதனால் வேலையில் வந்து நீங்கள் வந்து ஷெட்யூல் போட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த சிட் ஃபண்டு, இந்த லாட்ரி, இந்த மாதிரி இதிலெல்லாம் போட்டு நிறைய காசு வந்து விரயம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இப்போ தெரியும். மீட்டெடுக்கிறதுனா திருப்பியும் அதிலே இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது, வேறு ஏதாவது தொழில் தொடங்கலாமா இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி அது இல்லை அடிஷ்னலாக பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பார்த்து ஒரு அடிஷ்னல் இன்கம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டம் இருக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துல குருவும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதாரத்தில் சற்று மந்தத்தன்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்தை பார்வை செய்கிறார். குரு பகவானும் சனி பகவானும் பார்வை செய்கிறாங்க. ஸோ இப்படி பார்வை செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு நல்ல ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டே வர்றாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு இப்போ யாரெல்லாம் கும்பராசிக்காரங்க கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை துணை வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, உங்களுக்கு ஏற்ற ஜோடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் நல்ல சுய ஜாதகத்தில் நல்ல தசா புக்தி போயிட்டுருக்கு, நல்ல வந்து யோக தசைகள் போயிட்டுருக்குறவங்களுக்கு வந்து இந்த 7.5 சனியும் இந்த சனி பெயர்ச்சினால் வந்து அந்தளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. அதே மாதிரி அவயோக தசை, அவயோக ஆதிபத்தியம் பெற்று அந்த ஆதிபதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டங்களை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் யோகா, தியானம் இந்த மாதிரி பயிற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் அந்த கும்பராசிக்காரங்களை. அதே மாதிரி நீங்கள் தினமுமே இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே தினமுமே கொஞ்சம் தூரமாவது காலார நடந்து போயிட்டு வர்றது உங்களுக்கு வந்து நல் பெரும் அலைச்சல்களை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சனி வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால சிறு சிறு பயணங்கள், சிறு தூர பயணங்கள் அப்படின்றது கட்டாயம் கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து தினமுமே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இல்லை வாக்கிங் மாதிரி போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து இந்த பாதிப்புகள் எல்லாமே குறையக்கூடிய அமைப்பாக காணப்படுது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்கும், பொருளாதார அளவில் எப்படி இருக்கும்னா நல்ல ஏற்றமாக தான் இருக்கும். ஏன்னா திடீர் பொருளாதாரம் இருக்கும், முயற்சிக்கு ஏற்ற பொருளாதாரம் இருக்கும். முயற்சியில் மந்தத்தன்மை இருந்தாலுமே, சுணக்கம் இருந்தாலுமே உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, வெற்றி வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறப்போகுது. வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே அதை வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கையும் சக்தியும் அவங்க கையில் இருக்குது. அதேமாதிரி பொருளாதார ஏற்றம் வந்து கட்டாயம், கணிசமாக அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதாரம்ன்றது ஏற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மேலும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உடல்நிலை அப்படின்னு எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து, மேலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை அப்படின்னு எடுக்கும்பொழுது தூக்கமின்மைன்றது நிறைய நாளாக இருந்துட்டு வருது. அது எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. மேலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து சரபேஸ்வரர் வழிபாடும் காலபைரவர் வழிபாடும் செஞ்சுட்டு வர்றதும், அதே மாதிரி முடிஞ்சப்பெல்லாம் நீங்கள் வந்து அனுமார் கோயிலுக்கு போயிட்டு வெற்றிலை மாலையை வந்து நீங்கள் அவருக்கு சாத்தி அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுனால இந்த சனி பகவானுடைய தாக்கம்ன்றது வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சி ஒரு நல்ல அனுகூலமான பலன்களும் நல்ல ஆதரவான பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.